முழுவதும் அமலுக்கு வரும் கட்டுப்பாடு. பிரான்சில் மீண்டும் கொரோனா தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய தொடருந்துகளிலும் பேருந்துகளிலும் பயணிக்கும் போது முகக்கவசம் அணியும்படி சுகாதார அமைச்சர் பிரான்சுவா பிரவுன் அறிவித்துள்ளார். மக்கள் அதிகமாக இருக்கும்போது அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சர் பிரான்சுவா பிரவுன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடருந்துகளிலும் பேருந்துகளிலும் பயணிக்கும் போது அனைவரும் முகக்கவசம் அணிய பரிந்துரைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை காலை சுகாதார அமைச்சர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். பிரான்சில் கடந்த 24 மணி நேரத்தில் 160,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 200,000 பேர் வரையில் கடந்த வாரம் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உள்ளனர். அத்துடன் புதிய பிறழ்வுகள் பிரான்சில் அச்சுறுத்துவதற்கு ஆரம்பித்துள்ளன. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு பொது மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முடிந்த அளவிற்கு 7வது அலையாக மீண்டும் உருவாக விடாமல் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க விடாமல் தடுக்கவும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரான்சில் தொடருந்துகளிலும் பேருந்துகளிலும் பயணிக்கும் போது முகக்கவசம் அணியுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏனைய கட்டுப்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் நிலைமையை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது.